உட்கார அஞ்சலி. அவர் வரலையா? நான் தான் அப்பவே சொன்னல அவர் வரமாட்டாருன்னு. நீதான் போய் கூப்பிட்ட. விக்ரம் வர்றேன்னு சொன்னாரு. வேற ஏதாவது வேலை இருந்திருக்கலாம், அதனால வராம போயிருக்கலாம். நீ கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. விக்ரம் என்ன நல்லா ஏமாத்திட்டான். ஒரு பொண்ணு மனச அவனால புரிஞ்சுக்கவே முடியல. இப்படிப்பட்டவங்களெல்லாம் சாரி அஞ்சலி, என்ன மன்னிச்சிடுறி. பரவாயில்ல, நீ மட்டும் என்ன பண்ணுவ. சரி நான் போயிட்டு வரேன். ஓகே. அஞ்சலி, 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 உன்னதான் அஞ்சலி வான் சொல்றல. சாரி அஞ்சலி, இது வரைக்கும் 100 தடவை சாரின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னபடி வராதது தப்பு, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் எதுக்கு வரலன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? எல்லாத்துக்கும் ரெடிமேடா ஒரு பதில் வச்சிருக்கீங்க நீங்க. மனசுல எவ்வளவு ஆசையோட எதிர்பார்த்தேன் தெரியுமா? அங்க வந்து எல்லா லவ்வர்ஸும் அவங்க அவங்க ஜோடியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும் வாழ்க்கையில ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தேன். சாரி அஞ்சலி, இனிமே அப்படி நடக்காது. ஒரு பெரிய பிசினஸ் விஷயமா ரொம்ப முக்கியமான பார்ட்டி கோவால இருந்து வந்திருந்தாங்க. எப்படி கலந்துக்காம இருக்கிறது? அதனால தான். என்ன பெரிய பிசினஸ்? நீங்க சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. நீங்க எந்த கம்பெனி ஆரம்பிச்சாலும் எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். நான் நிஜமா உன் மேல உயிரியே வச்சிருக்கேன். எனக்கு பணம் தேவையில்லை. உன் பணத்தை பார்த்தா நான் உன்னை காதலிச்சேன். உன்னோட சொத்தை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஏழைகளுக்கு தானம் பண்ணிடு. உனக்கு இஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துரு. நீ மட்டும்தான் எனக்கு வேணும். நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே சூன்யமாயிடும். இப்படி எல்லாம் பேசுற நீங்க, நேத்து மட்டும் எதுக்கு வராம இருந்தீங்க? வந்தவங்க கிட்ட எனக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கு, நாளைக்கு நான் பேசுறேன்னு சொல்லிருக்கலாம்ல. பார்ட்டிக்கு வந்து என்கிட்ட விஷயத்த சொல்லியிருந்தா இன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. ஆமா, அப்படி சொல்லணும்னு எனக்கு தோணல. நீ எனக்கு உயிர், நான் சொன்னா நீ கேப்ப. அவங்களுக்கு என்ன பத்தி தெரியாது இல்ல, அதான் அஞ்சலி. சரி சரி, இதுதான் கடைசி சான்ஸ். இனிமே அப்படி பண்ணீங்க அஞ்சலி, எதுவும் பேசாத. இல்லன்னா நான் ஸ்விம்மிங் பண்ண மாட்டேன், நான் போயிடுவேன். ஆ வா. சரி, கோவம் போயிடுச்சுல, கம் ஆன் டார்லிங். அம்மா, நீ விக்ரமா பாத்தியா? ஏன் பார்ட்டிக்கு வரலையா? என்னடி, எவ்வளவு வாட்டி சொல்லியும் கெட் டுகெதருக்கு வராம இருந்தது என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாரு. அவரை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல. விஷயம் தெரியாம உன்கிட்ட போன்ல பேசும் போது கண்டிப்பா வரேன்னு சொன்னாரு. ஆமா சொன்னாரு, இல்ல வேற வேலை இருக்கும்னு சொன்னாரு. சரி விடு, விக்ரம் பிசினஸ் மேன், வேலையில பிஸியா இருந்திருக்கலாம், அதனால வர்றதுக்கு டைம் இருந்திருக்காது. இருந்தாலும் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏதோ சொல்லிருப்பாரு. ஆமா, காதலர் தினம் காதலர் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஒரு லவ்வருக்காக, தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக ஒரு நாளைக்கும் ஃப்ரீ ஆக மாட்டாரா என்ன? அவரை என்னால புரிஞ்சிக்கவே முடியலடி. என்ன அஞ்சலி, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அதுக்குள்ளேயே இப்படி என்ன எப்படி? இல்ல கீர்த்தனா, நாங்க ரெண்டு பேரும் மனசார எப்போ தம்பதிகள் ஆயிட்டோம். இந்த ஊருக்காக தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாங்க மனசால புருஷ பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர் என்னை விட்டு ஏன் விலகி போறாருன்னு எனக்கு புரியல. அவருக்கு என்ன ஆசை இல்லையா, இல்ல ஏதாவது காரணம் இருக்கா, எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆசையா ஒரு முத்தம் கேட்டா கூட அதுக்கு சான்ஸே கொடுக்காம எப்படியாவது தப்பிச்சு போயிடுறாரு. எது கேட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லி விலகி விலகி போயிடுறாரு. என்னால அவரை புரிஞ்சிக்கவே முடியல. நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? கவலைப்படாத அஞ்சலி, எல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போயிடும். அவர் பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறதே உனக்காக தானே.